ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆஃபியா கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபிஸ்லாம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம வச்சுருக்கிற அந்த வளையல் பாக்ஸு, இந்த மாதிரி பிஸ்கட் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வளையல்லாம் பாக்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிஸ்கட் பாக்ஸும் வந்து நிறையா இருக்கும், ஸோ அதையும் வந்து தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்ஸாக நான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நம்ம பல்காக வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இதில் கொஞ்சம் பெனிஃபிட்டும் உண்டு. ஸோ இது நமக்கு வந்து இந்த பாக்ஸும் கிடச்சா மாதிரி இருக்கும், இந்த பிஸ்கட்ஸும் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து என்கிட்ட எம்டியாக இருந்துச்சு. இதில் எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நான் கிளிப்ஸ்லாம் வந்து இந்த சைடில் வைக்கிற கிளிப்பு, அப்புறம் மேலே ஹெட்டில் வைக்கிற கிளிப்லாம் வந்து நிறையா நான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று நம்ம வந்து நிறையா பாக்ஸில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் எல்லாமே வந்து கொட்டிடும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே நான் கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்தமாதிரி ஸ்டோன்லாம் கீழே உள்ளாத மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோன்லாம் வந்து எதுவுமே கொட்டவே கொட்டாது. அது நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் ஃப்ளவர்ஸ்லாம் கூட வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அது கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அது வந்து பிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம், புதுசாக வாங்குகிற பொருள் அப்புறம் வந்து பேண்டு கிளிப்பு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதில் போட்டு வச்சுட்டோம்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பாக்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளையல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வாங்கின வளையல் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வளையல் பாக்ஸில் வந்து பார்த்துட்டு நான் பாப்பாவோடைய வளையல்ஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். வளையல் தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன ஐட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன சின்ன பொருள்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் செயின் வளையல் இதெல்லாம் வந்து நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த வளையல் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு போகிறோம். இந்தமாதிரி நம்ம வளையல் பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப்பான வந்து வளையல் பாக்ஸ் தான் இதுவும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டி இயரிங்லாம் வந்து நிறையா நான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் இந்த அட்டை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அட்டை தான் வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தோடையும் வந்து ஒரே அடியாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு எதாவது எங்கேயாவது ஃபங்க்ஷன் கிளம்பு டக்குன்னு கிளம்புறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த குட்டி இந்த பாக்ஸ் இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நமக்கு வந்து போகிறோம் எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் அந்த குட்டி குட்டி தோட்டெல்லாம் வந்து அந்த ஷீட்டில் வந்து கட் பண்ணி நல்லா வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணிட்டு நான் இது உள்ளார வந்து நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த தோடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் என்ன வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸும் வந்து நிறையா வந்து இருக்கும். நம்மள்கிட்ட நிறையா பாக்ஸ் இருக்கேன்னு நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் இதையும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்பாவோடய செயின் வந்து இதில் வந்து நான் வந்து இதில் வந்து உள்ளார வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் நிறையா இருக்குது, நமக்கு வந்து ரொம்பவே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு இது வந்து இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நிறையாவே இருக்கும். இப்போலாம் வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்லேயே வந்து நிறையாவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸையும் ஒரு ஒரு விதமாக வந்து போட்டு வச்சுருப்பேன். இந்த ரெட் கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தமாதிரி பிஸ்கட் பாக்ஸ் உள்ள இந்தமாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு வந்து தனியாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாக்ஸையும் வந்து இது உள்ளார வந்து நம்ம பிஸ்கட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து உள்ளார வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் குட்டி குட்டி இந்த தோடு இன்சர்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்போர்டும் வந்து இது உள்ளார வந்து நான் வச்சுக்கிறேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸும் வந்து நான் இது மேலேயே வந்து நான் வந்து நான் வச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் பாக்ஸில் நமக்கு வந்து தோடு இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வளையல் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். நமக்கு வந்து நிறைய டப்பா இருக்குது, நமக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து ஒயிட் டேப் வந்து இருக்கும், வெள்ளை கலர் டேப் வந்து மேலே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இது மேலே வந்து இந்த வளையல் செயின் பாக்ஸ் மேலே ஒட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து மேலே படிச்சுக்கிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
நமக்கு வந்து குழப்பமாகவும் வந்து ஆவே ஆகாது. நம்ம நிறையா பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்போது ரொம்பவே வந்து குழம்பி போகும், எதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபியா செயின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இதனால் நம்ம டக்குன்னு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தோடு அப்படின்னு சொல்லி நான் தனித்தனியாகவே நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் செஞ்சோன்னா தூக்கி போடாமல் இதிலே நம்ம நிறைய ஆர்கனைஸ் பண்ணலாம். நம்மகிட்ட இருக்கிற குட்டி குட்டி திங்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் மறுபடியும் வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு நிறையா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற பாக்ஸஸ்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வளையல் இந்த மாதிரிலாம் அடிக்க வைக்கிறேன். இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் எல்லாமே நான் வந்து அடுக்கிட்டேன். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.